ஓம் சாந்தி பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது இறைவன் நமக்காக ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் இன்றைய முரளி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த முரளியாகும் இன்றைய முரளியை நல்ல குழந்தைகள் கண்டிப்பாக கேட்க மறக்க மாட்டார்கள் பாக்கியமுள்ள குழந்தைகள்தான் இறைவனுடைய ஞானத்தை கேட்க முடியும் அதுவும் இன்றைய முரளியில் மிகவும் முக்கியமான முரளியாக நம்மையெல்லாம் தூய்மையாக்குவதற்காக இறைவன் இன்றைய முரளியை மிகவும் அருமையாக புரியும்படி நமக்கு கொடுத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட முரளியை நாம் தினந்தோறும் கேட்போம் சகோதர சகோதரிகளே இப்போது தந்தை கூறிய முரளியை கேட்போம் இனிமையான இறைவனான நம்முடைய சிவ குழந்தைகளாகிய நமக்கு ஆத்மாக்களாகிய நமக்கு ஞானத்தை தந்து கொண்டிருக்கின்றார் இறைவன்தான் நமக்கு ஆசிரியராகவும் குருவாகவும் இருந்து நமக்கு இந்த ராஜயோக படிப்பினை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இறைவன் கூறுகின்றார் நமது பாபா குழந்தைகளாகிய நமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார் இனிமையான குழந்தைகளே உணர்ச்சி வசப்படுவது கூட தேக அபிமானம்தான் சண்டையிடுவது அழுவது இது கூட அசுர பழக்கங்கள்தான் அசுர பழக்கங்கள் குழந்தைகளாகிய நம்மிடம் இருக்கவே கூடாது சகோதர சகோதரிகளே நாம் பாபாவினுடைய அன்பு குழந்தைகள் நம்மிடம் அசுர பழக்க வழக்கங்கள் இருக்கவே கூடாது எம் சகோதர சகோதரிகளே சுகம் துக்கம் மானம் அவமானம் அனைத்தையுமே நாம் சகித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இப்போது அனைவருமே அதாவது கலியுகத்தின் இறுதியிலே இருக்கின்றோம் ஆனாலும் நாமெல்லாம் இப்போது இறைவனுடைய குழந்தைகள் என்பதை புரிந்து கொண்டோம் எனவே இது நமக்கு புருஷோத்தம சங்கமயுகமாகும் சேவையிலே அதாவது ஞானத்தை நாம் கேட்டு நாம் அடுத்தவருக்கும் இந்த ஞானத்தை கூற வேண்டும் சகோதர உறவுகளே இந்த சேவையிலே தளர்வு ஏற்படுவதற்கான முக்கியமான காரணம் என்ன என்பதை இப்போது பார்ப்போம் சகோதர சகோதர உறவுகளே நாம் தேக அபிமானத்தின் காரணத்தினால்தான் ஒருவர் மற்றொருவருடைய அவகுணங்களை பார்க்கின்றார்கள் அப்போதுதான் சேவையிலே தளர்வு ஏற்படுகின்றது நமக்குள் ஒன்று சேராமல் இருப்பது கூட தேக அபிமானம்தான் நாம் சிலர் கூறுகின்றார்கள் இன்னாருடன் நான் சேர்ந்திருக்க முடியாது இவர்களுடன் நான் சேர்ந்து வேலை செய்ய முடியாது இவர்களோடு நான் தங்கியிருக்க முடியாது நான் இங்கே இருக்க முடியாது என்று சிலர் கூறுகிறார்கள் அப்படி கூறுவது கூட இவை கூட தேக அபிமானம்தான் என்று நம்முடைய தந்தை நமக்கு புரிய வைத்திருக்கின்றார் இந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வருகிறது என்றாலே அது முள் ஆவது அல்லது கட்டளையை மீறுவதாகும் நாம் ஆத்மாக்கள் அப்படி அப்படிப்பட்ட முள்ளாக இருந்து நாம் யாரையும் துன்புறுத்தக்கூடாது நாம் ஆத்மீக அதாவது நாம் அனைவருமே ஆன்மீக சேனைகளாக இருந்து இப்போது தந்தைக்கு இறைவனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் இறை தந்தையிடமிருந்து நமக்கு கட்டளை கிடைத்ததுமே நாம் உடனே தயாராக வேண்டும் எந்த விஷயத்திற்குமே நாம் சாக்கு போக்குகளை சொல்லவே கூடாது அன்பு சகோதர உறவுகளே ஆன்மீக தந்தையே வந்து ஆன்மீக குழந்தைகளாகிய நமக்கு இப்போது புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் நாம் அனைவருமே தன்னைத்தான் ஆத்மா என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ராஜயோக படிப்பு முதன் முதலாக குழந்தைகளாகிய நமக்குத்தான் கிடைத்திருக்கின்றது நாம் அனைவரும் இந்த தேக அபிமானத்தை விட்டுவிட்டு நாம் அனைவரும் ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டும் நாம் அனைவருமே ஆத்மா ஆத்ம அபிமானியானால்தான் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் இந்த தேக அபிமானத்தின் மூலமாக நாம் பாபாவை நினைவு செய்ய முடியாது அதாவது இந்த கலியுக மனிதர்களோ அஞ்ஞான காலத்திலே இருக்கின்றார்கள் ஆனால் நாம் இங்கிருந்து கொண்டு இப்போது ஞான காலம் அனைவருக்கும் சத்கதி தரக்கூடிய பாபா ஒருவர் நமக்கு ஞானத்தை தருவதற்காக வந்திருக்கின்றார் நமக்கு ஞானத்தை தரக்கூடிய தந்தை ஒருவர்தான் இந்த ஞானத்தை நமக்குத்தான் தந்து கொண்டிருக்கின்றார் மேலும் அவர் எப்போதுமே நிராகாரமாக இருக்கின்றார் இறைவன் எந்த ஒரு மனித சரீரமையும் எடுப்பதில்லை யாருக்கு மனித சரீரம் இருக்கின்றதோ அவர்களை பகவான் என்று கூறவே முடியாது இந்த கண்களால் ஆத்மாவையோ பரமாத்மாவையோ காண இயலாது ஆத்மாக்கள் கூட அனைவருமே நிராகாரமானவர்கள்தான் ஆனால் இந்த தேக அபிமானத்தில் வந்ததால்தான் தன்னை நாம் மறந்துவிட்டோம் நாம் ஆத்மா என்பதை மறந்து இப்போது வெகுகாலமாகிவிட்டது நாம் மீண்டும் நம்முடைய சாந்தி தாமத்திற்கு நம்முடைய வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று இப்போது பாபா நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் நாம் நம்மை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு பரமாத்மாவான நம்முடைய பாபாவை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் நம்முடைய பல பிறவிகளின் பாவங்கள் அனைத்துமே இதன் மூலமாக பஸ்பமாகிவிடும் வேறு எந்த உபாயமுமே இல்லை நம்முடைய பாவங்களை எரிப்பதற்கு நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுபடுவதற்கு வேறு எந்த உபாயமும் வழியுமே இல்லை தந்தையின் நினைவின் மூலமாக மட்டுமே இந்த பாவக்கர்மங்களை நாம் எரிக்க முடியும் ஆத்மாதான் தூய்மையற்று அதாவது ஆத்மாதான் பதீதமாகின்றது ஆத்மாதான் பாவனமும் ஆகின்றது இந்த ஆத்மாதான் தூய்மையையும் இழக்கின்றது மீண்டும் இந்த ஆத்மாதான் இப்போது தூய்மையும் ஆக வேண்டும் பாவனமான ஆத்மாக்கள் சக்தியுத்தில் மட்டுமே இருப்பார்கள் தூய்மையான ஆத்மாக்கள் தான் வாழ்வார்கள் தூய்மையற்ற ஆத்மாக்கள் தான் இந்த நரகமான கலியுகத்திலே இருக்கின்றார்கள் என்று பாபா நமக்கு அழகாக புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த ராவண ராஜ்யத்தில்தான் பதீத ஆத்மாவாக நாம் ஆகிவிட்டோம் யாரெல்லாம் பாவனமாக தூய்மையாக இருந்தார்களோ அவர்களே இப்போது தூய்மையை இழந்த ஆத்மாக்களாக மாறி இந்த உடல் என்ற தேக அபிமானத்தில் மாட்டிக்கொண்டு முழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் இந்த ஏணிப்படி படத்தின் மூலமாக அனைவருக்குமே புரிய வைக்க முடியும் ஐந்தாயிரம் ஆண்டிற்கு முன்னால் நாம் சாந்தி தாமத்திலே பாவனமாக தூய்மையாகத்தான் இருந்தோம் அதனை தான் நாம் நிர்வாணதாமம் என்று சொல்லப்படுகின்றது ஏனென்றால் அங்கே இந்த உடல் போன்ற எந்த சட்டையையும் நாம் போடுவதில்லை அங்கு நாம் ஆத்மக்களாகவே இருப்போம் அதனால்தான் அதனை நிர்வாணதாமம் என்று சொல்லப்படுகின்றது பிறகு இந்த கலியுக வாசியான பிறகுதான் நாம் அதாவது தூய்மையாக சக்தியுகத்தில் நாம் உடலெடுத்து எடுத்து நடித்து கொண்டிருந்தோம் பிறகு நம்முடைய பதினாறு கலைகளை இழந்து கலியுகவாசியாக சாதாரண இந்த உடல்தான் நாம் என்று மாறத் துவங்கிய பிறகுதான் நமக்கு துன்பங்கள் தோன்றியது பிறகுதான் நாம் ஹே பதீத பாவனா எங்களை தூய்மையாக்குபவரே இறைவா நாம் என்ன பாவம் செய்தோம் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டு நாம் இறைவனை அழைத்தோம் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவோ பேர் இறைவனை எப்படியெல்லாம் அழைக்கின்றார்கள் தான் யாரென்பதையே மறந்து அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது நாம் எந்த ஞானத்தை அதாவது இப்போது நமக்கு இறைவன் எந்த ஞானத்தை தருகின்றாரோ அதுதான் நம்மை இந்த தூய்மையற்ற நிலையிலிருந்து மீண்டும் தூய்மையான ஆத்மாக்களாக மாற்றக்கூடியது இதனைத்தான் நாம் இப்போது ராஜயோகம் என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த ஞானம் பிறகு நமக்கு மறைந்து விடுகின்றது மீண்டும் அடுத்த கல்பத்தில் பாபா வந்துதான் இந்த ஞானத்தை கூற வேண்டியுள்ளது இப்படி யுக யுகமாக தந்தை நம் தூய்மையை இழக்கும் போது வந்து நமக்கு இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து நம்மையெல்லாம் தூய்மையாக்குகின்றார் இங்கே மனிதர்கள் அநேக சாஸ்திரங்களை உருவாக்கியுள்ளார்கள் இந்த கலியுகத்திலே நிறைய சாஸ்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அநேக வழிகளை மனிதர்கள் பின்பற்றுகின்றார்கள் ஆனால் சக்தி எந்த ஒரு சாஸ்திரங்களுமே கிடையாது அங்கு பக்தி மார்க்கத்தினுடைய எந்த ஒரு விஷயங்கள் கூட துளியளவு கூட இருக்கவே இருக்காது ஏனென்றால் தந்தை ஒருவர் மூலமாகத்தான் நாம் இந்த தூய்மையற்ற பதீதத்திலிருந்து தூய்மையாக பாவனமாக முடியும் என்று இறைவனே வந்து இப்போது கூறுகின்றார் நாம் பாவனமான உலகம் அவசியம் வரத்தான் வேண்டும் பாவனமான தூய்மையான உலகம் மீண்டும் உருவாகத்தான் போகின்றது தந்தை வந்துதான் குழந்தைகளாகிய நமக்கு இந்த ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் தெய்வீக குணங்களை நாம் தாரணை செய்ய வேண்டும் அதனால் சாதாரண இந்த சண்டையிடுவது அழுவது இவை அனைத்துமே அசுர குணங்களாகும் இந்த அசுர சுபாவத்தை விட்டு நாம் விலகிவிட வேண்டும் குழந்தைகளாகிய நாம் சுகம் துக்கம் மானம் அவமானம் அனைத்தையும் நாம் இப்போது இந்த கலியுகத்திலே சகித்து கொள்ள வேண்டும் நாம் நாசுக்கான குணம் அதாவது நாசுக்கான குணம் இப்போது நமக்கு இருக்கக்கூடாது நாம் இப்போது தந்தையுடன் படித்து கொண்டிருக்கின்றோம் இந்த சாதாரண மனிதர்களுடைய சுபாவம் இப்படி இருக்கின்றது இருக்கின்றது அப்படி என்று எதுவும் சொல்லக்கூடாது சிலர் இப்படியெல்லாம் இருக்கின்றார்களே அவை கொஞ்சம் கூட நமக்கு இருக்கக்கூடாது நம்முடைய வாயிலிருந்து மலர்களான தூய்மையான வார்த்தைகள் தான் வெளிப்பட வேண்டும் நாம் யாரையும் முள்ளாக இருந்து கூட குத்தக்கூடாது யாருக்கும் துன்பத்தை கொடுக்க கூடாது எத்தனையோ குழந்தைகளின் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது முள்ளாக இருந்து குத்துவதுதான் ஒரு சில குழந்தைகளிடம் ஒத்து போக அதாவது ஒத்து போகாத குணம் இருக்கின்றது ஒருவர் மற்றொருவருடைய குறைகளை பார்ப்பதால் தான் தன்னிடமுள்ள அநேக குறைகள் அப்படியே இருந்து விடுகின்றன அதனால் சகோதர உறவுகளே நாம் சேவையிலே தளர்வை ஏற்படுத்தக்கூடாது இது கூட நாடகத்தின்படிதான் சரியாக நடக்கின்றது என்று இறைவன் நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் அதனை நாம் இப்போது திருத்திக் கொண்டிருக்கின்றோம் யுத்த காலத்திலே நாம் மாயையோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம் யுத்தம் செய்பவர்களின் கடமை எதிரிகளிடம் சண்டையிடுவது என்பதாகும் வெள்ளம் வருகின்றது ஏதாவது ஆபத்து ஏற்படுகிறது என்றால் அப்போது ராணுவத்தை கூப்பிடுகின்றார்கள் பிறகு ராணுவ சேனையினர் தொழிலாளிகளாக மாறி அந்த பேரிடர் காலங்களில் வேலை செய்ய வேண்டியுள்ளது இங்கு இப்போது இந்த மண்ணை நிரப்புங்கள் என்று அரசாங்கம் கட்டளையிடும்போது ராணுவத்தினர் அந்த கட்டளையை ஏற்று வேலைகளை செய்கின்றார்கள் ஒருவேளை ராணுவம் அந்த இடத்திற்கு வரவில்லை என்றால் அவர்கள் துப்பாக்கி முனையில் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் நாம் கூட சேவைக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் என்று இறைவன் நமக்கு கூறுகின்றார் நாம் சகோதர உறவுகளாகிய நாம் அனைவருமே இறைவனுடைய சேவையை ஏற்று நாம் தூய்மையை இந்த உலகத்திற்கு பரப்ப வேண்டும் நாம் உடனே இறைவனின் சேவைக்கு இணங்கி உடனே ஆஜராக வேண்டும் இறைவனுடைய கட்டளையை நாம் ஏற்கவில்லை என்றால் என்ன ஆகும் ராணுவம் என்று நமக்கு எப்படி அழைக்க முடியும் நாம் ஆன்மீக இராணுவமாகும் பிறகு அவர்கள் பாபாவின் மனதில் இடம் பிடிக்கவே முடியாது பாபாவிற்கு உதவியாளராக ஆகி அனைவருக்கும் பாபாவினுடைய இந்த ராஜயோக செய்தியை நாம் கொடுக்க வேண்டும் எங்காவது பெரிய பெரிய மியூசியங்கள் திறந்தால் மக்கள் கூடும் இடங்களிலே சென்று அது பத்து மைல் தூரம் இருந்தாலும் சரி அவசியம் அங்கு நாம் சென்று சேவை செய்ய வேண்டும் செலவுகளை பற்றி நாம் சிறிது கூட சிந்திக்கவே கூடாது மிக பெரிய அரசாங்கமான பாபாவினுடைய கட்டளை கிடைத்திருக்கின்றது அவருடைய வலதுகை தர்மராஜர் இருக்கின்றார் நாம் எந்த அளவிற்கு இதில் சேவை செய்கின்றோமோ தர்மம்படி நமக்கு அனைத்துமே கிடைத்துவிடும் அவருடைய படி நாம் நடக்கவில்லை என்றால் பிறகு நாம் கீழே விழுந்து விடுவோம் தன்னுடைய கண்களை நாம் குற்றமற்ற பார்வையாக ஆக்க வேண்டும் என்று ஸ்ரீமத் கூறுகின்றது நாம் இந்த கலியுகத்திலே காம விகாரத்தின் மூது இந்த கலியுகத்திலே காம விகாரத்தின் மீது நாம் வெற்றி அடைய வேண்டும் வெற்றி அடைவதற்கு தைரியம் வைக்க வேண்டும் பாபாவினுடைய கட்டளையை நாம் ஏற்கவில்லை என்றால் அவர்கள் ஒரே அடியாக தூள் தூளாக கீழே விழுந்து விடுவார்கள் பாதாளத்தில் நாம் இருபத்தி ஓரு ஜென்மத்திற்கு ராஜ்ய பாக்கியத்தில் குறை ஏற்பட்டுவிடும் அங்கே நாம் வேலைகளா வேலையாளுக்களாக பிறக்க நேரிந்துவிடும் எனவே குழந்தைகளாகிய நாம் ஒருபோதும் தீய எண்ணங்களை அதாவது காம விகாரத்தில் செல்லவே கூடாது கல்பத்திற்கு முன்புள்ளவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் இது முற்றிலும் புதுமையான விஷயமாகும் இதுதான் உண்மையான கீதையினுடைய யுகமாகும் ஆனால் சாஸ்திரங்களில் சங்கம யுகத்தினை பற்றி வர்ணனை எதுவுமே இல்லை கீதையை கூட துவாபர யுகத்திற்குத்தான் கொன்று சென்று விட்டார்கள் ஆனால் எப்போது இந்த ராஜயோகத்தை இறைவன் கற்று கொடுக்கின்றாரோ அப்போதுதான் அவசியம் சங்கமயுகம் என்று கூறப்படுமல்லவா ஆனால் இது யாருடைய புத்தியிலுமே இந்த விஷயம் இருப்பதில்லை இப்போது குழந்தைகளாகிய நமக்கு தந்தை மூலமாக இந்த ஞானம் கிடைத்து நமக்கு இந்த போதை அதிகமாக உள்ளது மனிதர்களுக்கோ பக்தியினுடைய போதைதான் உள்ளது அனைவருமே பக்தியிலே ஓயாமல் சொன்னதையே சொல்லிக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கின்றார்கள் இறைவன் இறுதியிலே வருவார் என்று அனைத்து தர்மத்திலும் கூறப்பட்டிருக்கிறது பகவானே வந்தாலும் கூட நாங்கள் பக்தியை விடமாட்டோம் என்றுதான் அனைவரும் பக்தியை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் ஏற்றம் இரக்கம் பற்றிய இந்த ஏனிப்படி நமக்கு இந்த படம் மிகவும் நன்றாக உள்ளது இதை அனைவரிடத்திலும் காட்டி இந்த ஏனிப்படி சித்திரத்தை புரிய வைக்க வேண்டும் இருந்தாலும் கூட மனிதர்களின் கண்கள் இன்னும் திறக்கவில்லை அவருடைய கண்கள் மாயாவினுடைய போதையிலே ஒரே அடியாக மூழ்கி கிடக்கின்றார்கள் ஞானத்தினுடைய போதை மிக மெதுவாகத்தான் அவருக்கு புரிய வருகின்றது முதன் முதலில் தெய்வீக குணங்கள் நமக்கு வேண்டும் பாபாவினுடைய எந்த கட்டளையானாலும் இறைவனுடைய கட்டளைக்கு நாம் சாக்கு போக்கு சொல்லவே கூடாது இதை என்னால் செய்ய முடியாது இதை என்னால் விட முடியாது என்றுவது என்று கூறுவது கூட இறைவனுடைய கட்டளையை மீறுவதாகும் ஸ்ரீமத் நமக்கு உயர்ந்த வழி கிடைக்கின்றது இதனை சிவபாபாவினுடைய ஸ்ரீமத் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இறைவன்தான் நமக்கு சத்கதி அளிக்கக்கூடியவர் சத்கதி அளிப்பவர் ஒருபோதும் நமக்கு தவறான வழியை கொடுக்கவே முடியாது நம்முடைய இறைவன் தூய்மையின் கடலாகவும் அன்பின் கடலாகவும் இருக்கின்றார் நம்முடைய தந்தை இவருடைய அதாவது இந்த சாதாரண மனித பிறவியின் இந்த வயதானவரின் உடலிலே கடைசி பிறவியில் கடைசி பிறவியில் இவருடைய உடலிலே இறைவனே வந்து பிரவேசமாகி இந்த உடலுக்கு பிரம்மா என்ற பெயரையும் வைத்து இந்த பிரம்மா மூலமாக நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இவருடைய கடைசி பிறவியில்தான் இவர் உடலிலே தந்தை இறைவனே பிரவேசமாகின்றார் லட்சுமி முதலில் சென்று விடுகின்றார் பெண்களை முன்னால் வைக்கவும் என்று கூறப்படுகின்றது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் முதலிலே லட்சுமி பிறகுதான் நாராயணன் அதனால்தான் லட்சுமி நாராயணன் என்றுதானே கூறுகின்றோம் நாராயணன் லட்சுமி என்று யாருமே கூறுவதில்லை எப்படி ராஜா ராணியோ எங்காவது ராணி ராஜா என்று சொல்கிறாரா பாருங்கள் எல்லாருமே அப்படித்தான் தூய்மையாக கூற வேண்டும் அப்படி பிரஜைகள் இருக்கின்றார்கள் நாமும் கூட அப்படி சிரேஷ்டமாக ஆக வேண்டும் இந்த நேரம் முழு உலகலிலுமே இந்த கலியுக இறுதியிலே ராவணனுடைய கொடிய ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கின்றது அனைவருமே தூய்மையை இழந்துதான் இருக்கின்றார்கள் நம்முடைய சிவராமனாகிய அந்த இறைவன் நமக்கு இப்போது வந்து இந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இராமராஜ்யம் வேண்டும் என்று அனைவருமே விரும்புகின்றார்கள் காந்தியடிகள் கூட இராமராஜ்யம் வேண்டும் என்று தானே கனவு கண்டார் அந்த கனவு இப்போது நனவாக வேண்டும் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த சங்கமம் அதாவது சக்தியுகமும் கலியுகமும் சங்கமிக்கின்ற இந்த யுகத்தை தான் சங்கமம் என்று சொல்லப்படுகின்றது ஆனாலும் நமக்கு இது புருஷோத்தம சங்கம யுகமாகும் எப்பொழுது லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் இருந்ததோ அப்போது ராவணனுடைய ராஜ்யமே இல்லை பிறகு எப்படி இந்த மாற்றம் அடைகின்றது இது யாருக்குமே தெரியாது ஏனென்றால் ஐந்தாயிரம் வருட கால சக்கரத்தில் அனைவருமே பல பிறவிகளை எடுத்து தான் யார் என்பதையே மறந்து கிடக்கின்றார்கள் அனைவருமே ஆழ்ந்த இருளிலே இப்போது மூழ்கி கிடக்கின்றார்கள் கலியுகம் என்பது சிறிய குழந்தை கலியுகம் என்பது சிறிய குழந்தை கவுன் அணிந்திருக்கின்றது என்று நினைக்கின்றார்கள் எனவே மனிதர்கள் மேலும் ஆழ்ந்த நித்திரையிலே உறங்கிக் கிடக்கின்றார்கள் ஆழ்ந்த நித்திரையிலே சென்று விட்டார்கள் இந்த ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக தந்தையாகிய இறைவனே வந்துதான் ஆத்மாக்களாகிய நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் இந்த ராஜயோகத்தை கற்றுத்தரக்கூடியவர் ஒரே இறைவனாவார் கிருஷ்ணரை ஆன்மீக தந்தை என்று கூற முடியாது அவரை அந்த படத்திற்காக அந்த படத்தில் அவரை கிருஷ்ணரே வந்து கூறுவதாக இறைவன் கூறிய ஞானத்தை அதில் காட்டியிருக்கின்றார்கள் கிருஷ்ணர்தான் கூறினார் என்று அனைவருமே புரிந்து கொண்டார்கள் ஹே ஆன்மீக குழந்தைகளே என்று கிருஷ்ணர் கூறுவதே கிடையாது ஏனென்றால் கிருஷ்ணரும் இறைவனுடைய குழந்தைதான் கிருஷ்ணரும் நம்முடைய சகோதர ஆத்மாக்கள் தான் ஆன்மீக ஞானம் நிறைந்த ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக குழந்தைகளுக்காக தந்தை ஒருவரே தந்து கொண்டிருக்கின்றார் இந்த உலகத்திலே அனைத்து மனிதர்களுமே தேக தான் இந்த உடல் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் நாம் அனைவருமே ஆத்மா என்பதை ஒரு மனிதர்கள் கூட தெரிந்திருக்கவில்லை எந்த ஒரு ஆத்மாவும் ஐக்கியமாவதில்லை என்று பாபா புரிய வைக்கின்றார் அதாவது நாம் கொண்டாடும் இந்த தசரா தீபாவளி என்ன என்பது குழந்தைகளாகிய நமக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது மனிதர்கள் செய்யும் பூஜை எல்லாமே குருட்டு நம்பிக்கையோடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதனைதான் பொம்மை விளையாட்டு என்று சொல்லப்படுகின்றது அதாவது சிலைகளை செய்து பிறகு அதற்கு பூஜையை செய்து பிறகு தண்ணீரிலே கரைக்கிறார்களே இதனுடைய ஞானம் என்ன என்று புரியாமலே பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது நாம் பாரஸ் புத்தியாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் கல்புத்தியாக இருந்து நாம் இருக்கக்கூடாது நாம் கல்லுக்கு பூஜை செய்ய முடியாது நாம் சித்திரங்களுக்கு முன்னால் சென்று தலை வணங்குகின்றார்கள் எதையுமே அவர்கள் புரிந்து கொள்வதில்லை ஞானம் பக்தி வைராக்கியம் என்று சொல்லப்படுகின்றது ஞானம்தான் அரை கல்பமாக ஞானத்தினுடைய ஆட்சி நடைபெறுகின்றது பிறகுதான் மனிதர்கள் தன்னுடைய பதினாறு கலைகளை இழந்து சாதாரண உடலிலே பிரவேசமாகி பிறகு பக்தியை செய்து பக்தி மார்க்கம் ஆரம்பமாகின்றது இப்போது நமக்கு மீண்டும் இந்த ஞானம் கிடைத்திருக்கின்றது எனவே பக்தியின் மீது நமக்கு வைராக்கியம் வந்துவிட்டது ஞானம் பக்தி வைராக்கியம் என்று இதனால் தான் கூறப்பட்டது இந்த உலகம் இப்போது மாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றது இந்த கலியுகத்தில்தான் பக்தி சக்திய சக்தியுலகத்தில் பக்தி சிறிது கூட கிடையாது அங்கே பூஜ்ய நிலையில் இருக்கின்றீர்கள் அதாவது அங்குக்கு பூஜைக்குரியவர்களாக நாம் அங்கே வாழ்ந்தோம் இப்போது பூசாரி ஆகி அந்த கல்லிற்கு பூஜை செய்கின்றோம் அன்பு சகோதர கொல சகோதரிகளே நாம் இப்போது ஏன் அந்த சிலைகளுக்கு தலை வணங்குகின்றோம் என்று பாபா நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் அரைக்கல்ப காலமாக நாம் அந்த சிலைகளைத்தானே வணங்கி கொண்டிருந்தோம் பணத்தையும் நிறைய செலவு செய்து விட்டோம் இப்போது நம்முடைய தந்தையுடைய ஞானம் கிடைத்துவிட்டது பல பணத்தை நாம் செலவு செய்தது கிடைத்தது ஒன்றுமே இல்லை மாயா நம்மை ஒரே அடியாக நம்முடைய புத்தியை மாற்றிவிட்டது நாம் மிகவும் ஏழையாகிவிட்டோம் இந்த பாரத நாடு இப்போது ஏழை நாடாகிவிட்டது பிறகு நமக்கு இறைவனே வந்து நமக்கு பாபா வந்து அனைவருடைய புத்தியையும் சரி செய்து கொண்டிருக்கின்றார் இப்போது நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக ஐரோப்பியர்கள் வெளிநாட்டவர்கள் கூட இந்த ஞானத்தை புரிந்து கொள்கின்றார்கள் ஏனென்றால் அந்த ஆத்மாக்கள் இங்கே வாழ்ந்த ஆத்மாக்கள் தான் தன்னுடைய பல பிறவிகளுக்குப் பிறகு இப்போது ஐரோப்பியர்களாகவும் வெளிநாட்டவர்களாகவும் இந்த உலகத்தின் பல பல இடங்களில் இப்போது அவர்கள் பிறவி எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யாரெல்லாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களோ அந்த தர்மத்தில் வாழ்ந்தவர்களோ அவர்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ஞானம் கிடைத்து மீண்டும் தந்தையை புரிந்து கொள்வார்கள் இந்த பாரதவாசிகள் முற்றிலுமே தமோ குணமாகி விட்டார்கள் என்று பாபா நமக்கு புரிய வைக்கின்றார் மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் பிறகுதான் அவர்களுடைய நடிப்புக்கேற்ப வருகின்றார்கள் எனவே அவர்களுக்கு துக்கம் குறைவுதான் சுகமும் குறைவுதான் கிடைக்கின்றது பாரதவாசிகளான நமக்குத்தான் சுகமும் அதிகமாக கிடைக்கின்றது துக்கமும் இப்போது அதிகமாக இருக்கின்றது நாம் ஆரம்ப காலத்திலே எவ்வளவு செல்வந்தர்களாக சொர்க்கத்திலே நாம் வாழ்ந்தோம் இந்த உலகத்திற்கே எஜமானர்களாக நாம் இருந்தோம் மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் யாராவது ஆரம்பத்திலேயே செல்வந்தார்களா இருந்தார்களா என்ன அவர்கள் இப்போதுதான் பின்னால்தான் அவர்களுடைய வளர்ச்சி அடைந்து அடைந்து பிறகுதான் அவர்கள் செல்வந்தரானார்கள் இப்போது பிற நாடுகளை காட்டிலும் பாரத நாடு நம்முடைய இந்திய தேசம் ஏழ்மையான நிலையிலே இருக்கின்றது அதிகமான குருட்டுத்தனமான பக்தி முறைகள் பாரதத்தில்தான் உள்ளது இது கூட நாடகத்திலே பதிவாகியிருக்கின்றது எது நடந்ததோ அது சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் இப்போது சரியாக நடக்க இருக்கின்றது அதாவது தந்தைதான் இந்த சொர்க்கத்தை உருவாக்கினார் என்று நாம் மறந்துவிட்டோம் அவர் உருவாக்கிய இந்த சொர்க்கம் தான் இப்போது நரகமாக மாறிவிட்டது என்று இப்போது இறைவனே நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் அதாவது மனிதர்கள் கூறுகின்றார்கள் அனைத்து மனிதர்களுமே குரங்கு புத்தியுடையவர் ஆகிவிட்டார்கள் குரங்கிலிருந்துதான் மனிதன் வந்தான் என்று இப்படியெல்லாம் கூறிவிட்டார்கள் அதைத்தான் படிப்பிலே ஏட்டிலே படித்துக்கொண்டிருக்கின்றார்கள் இறைவன் வந்து கோவில் வைத்து பூஜிக்க தகுதியாக்குகின்றேன் விகாரம் மிகவும் கடுமையானதாக இருக்கின்றது கோபம் எவ்வளவு பெரிய விகாரம் என்று அனைவருக்குமே புரியாமல் இருக்கின்றது நமக்குள் எந்த கோபமுமே இருக்கக்கூடாது முற்றிலும் நாம் இனிமையிலும் இனிமையான அமைதியானவர்களாக மிகவும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும் ராஜ்ய பதவி அடைபவர் கோடியிலும் ஒரு சிலர்தான் இந்த ஞானத்தை கோடியில் சிலர்தான் கேட்பார்கள் அதனால் ஞானம் என்பது அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் அனைவருமே இந்த ஞானத்தை கேட்க வேண்டும் யாரெல்லாம் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு இந்த ஞானம் புரியும் நம்மை இந்த சாதாரண நரனிலிருந்து அப்படிப்பட்ட நாராயணனாக்குவதற்காகத்தான் இறைவனே வந்திருக்கின்றேன் என்று இறைவனே கூறுகின்றார் அதிலும் கூட நாம் எட்டு இரத்தினங்கள்தான் மகிமையை பாடப்படுகின்றார்கள் அதாவது எட்டு ரத்தினங்கள் நடுவில் இருப்பது பாபா ஆவார் எட்டு பேர்கள்தான் தண்டனை இல்லாமல் வெற்றி பெற முடியும் அதிலும் வரிசை கிரமம் முயற்சிப்படிதான் இருக்கின்றது தேக அபிமானத்தை விடுவதற்கு நிறைய முயற்சிகள் நமக்கு தேவைப்படுகின்றது இந்த தேக அபிமானம் முற்றிலும் நம்மை விட்டு விலக வேண்டும் சிலர் பக்காவாக பிரம்ம ஞானிகளாக இருப்பவர்கள் அவர்கள் அப்படி இருக்கின்றார்கள் அமர்ந்தபடியே தேகத்தை தியாகம் செய்து விடுகின்றார்கள் அமர்ந்தபடியே அப்படியே சரீரத்தை கூட சிலர் விட்டு விடுகின்றார்கள் அதனால் தான் வாயு மண்டலத்தில் மிகுந்த அமைதி ஏற்பட்டு விடுகின்றது அதிகாலையிலே சுத்தமான சமயத்திலே தூய்மையான நேரத்திலே சரீரத்தை விடுகின்றார்கள் இரவு நேரத்திலே மனிதர்கள் அழுக்கான காரியங்களை தினமுமே செய்கின்றார்கள் பிறகு அதிகாலையில் எழுந்து பகவான் பகவான் என்று கூற ஆரம்பித்து விடுகின்றார்கள் பூஜைகளை செய்கின்றார்கள் ஏன் அந்த இரவிலே இப்படிப்பட்ட பாவ கர்மங்களை செய்கின்றார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை பூஜை செய்கின்றார்கள் என்றால் பாபா அனைத்து விஷயங்களையும் புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் நமக்கு இந்த கண்காட்சிகள் முதலியவற்றில் கூட நாம் பாபாவின் அறிமுகத்தை அருமையாக கொடுக்க வேண்டும் இறைவனுடைய தூய்மையை நாம் அனைவருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் முதலில் பாபா பிறகுதான் நமக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது பாபா ஒரே ஒருவர்தான் தான் நிராகாரமானவராக இருக்கின்றார் பாபா படைப்பவராவார் அந்த இறைவன்தான் அனைத்தையும் படைக்க கூடியவராக இருக்கின்றார் அவர் வந்துதான் இப்போது இந்த பழைய உலகத்தை தூய்மையான புது உலகமாக படைத்து கொண்டிருக்கின்றார் படைப்பினுடைய ஆதி மத்திய அந்திமத்தின் ரகசியத்தை நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த உலகத்தின் ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தின் முதல் இடைக்கடையை பற்றிய மூன்று கால ஞானத்தை அறிந்தவர் ஒரே இறைவனாவார் அவரே வந்து நமக்கு இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து நம்மையெல்லாம் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக்குகின்றார் அதே இறை தந்தைதான் கூறுகின்றார் ஒருவனை நினைவு செய்யவும் தேக சம்பந்தங்களை விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை நமக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார் நாம் ஒரே ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் பாபாவினுடைய அறிமுகத்தை நாம் அனைவருக்கும் கொடுத்தோம் என்றால் பிறகு கேள்வி கேட்கும் தைரியம் யாருக்குமே வராது பாபாவுடைய அறிமுகத்தை பக்கா செய்த பிறகு எண்பத்தி நான்கு ஜன்மங்கள் எப்படி நாம் எடுத்தோம் என்பதை அனைவருக்கும் நாம் புரிய வைக்க வேண்டும் இந்த ஐந்தாயிரம் வருட கால சக்கரத்தையும் பாபாவையும் புரிந்து கொண்டால் பிறகு எந்த கேள்வியும் யாருக்கும் கேட்க எண்ணாது இறைவனுடைய அதாவது இறைவனைத்தான் நாம் பாபா என்று அழைக்கின்றோம் பாபாவினுடைய அறிமுகத்தை கொடுக்காமல் நாம் அதிகம் கூறினோம் என்றால் நம்முடைய நேரம் நிறைய வீணாகிவிடும் தொண்டையும் அடைத்துவிடும் அதிகம் கூறுவதால் புரிந்து கொள்வார்களா என்ன மிக சாதாரணமாக அமைதியாக அமர்ந்து நாம் புரிய வைக்க வேண்டும் யாரெல்லாம் ஆத்ம அபிமானியாக இருக்கின்றார்களோ அவர்களே நல்ல முறையில் இந்த ஞானத்தை அனைவருக்கும் புரிய வைக்க முடியும் பெரிய பெரிய மியூசியங்களில் சென்று நாம் நன்றாக புரிய வைக்க வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சிறிது நாட்கள் தன்னை சென்டரை விட்டு வந்து உதவி செய்யவும் கடைசியில் சென்டரை நிர்வாகம் செய்ய யாரையாவது அமர வைக்கவும் சென்டரை நியாக நிர்வாகம் செய்வது போல் யாரையாவது நாம் உருவாக்கவில்லை என்றால் எந்த காரியத்திற்கும் பயன்படாதவர் என்று பாபா நம்மை புரிந்து கொள்வார் பாபாவின் கட்டளை கொடுத்ததால் உடனே நாம் ஓடி அந்த காரியத்தை செய்ய வேண்டும் அவர்களைத்தான் இறைவன் மகாரதி என்று பிராமணி என்று சொல்லப்படுகின்றது மற்றவர்கள் குதிரைப்படை காலாட்படை ஆவார்கள் அனைவருமே இந்த சேவையிலே தந்தைக்காக நாம் இந்த ஞான உதவியை செய்ய வேண்டும் இத்தனை ஆண்டு காலமாக பிறரை தனக்கு சமமாக ஆக்கவில்லை என்றால் இவ்வளவு நாட்கள் நாம் என்ன செய்தோம் என்று இறைவன் நம்மிடம் கேள்வி கேட்பார் செண்டரை நடத்தும் அளவிற்கு இவ்வளவு நேரத்தில் செய்தியாளர் உருவாக்கவில்லை என்றால் எப்படிப்பட்ட மனிதர்கள் வருகின்றார்களோ அவர்களுக்கு தகுந்தார் போல நாம் பேசுவதற்கு நம்முடைய புத்தியை தயாராக்க வேண்டும் அதற்காக நாம் தினமும் கண்டிப்பாக முரளியை தினமும் அவசியம் நாம் படிக்க வேண்டும் அதாவது கேட்க வேண்டும் முரளி படிக்கவில்லை என்றால் வகிப்பிற்கு வரவில்லை என்பதாகும் குழந்தைகளாகிய சகோதர சகோதர உறவுகளாகிய நாம் அனைவருமே இந்த முழு உலகத்தையும் முற்றுகையிட வேண்டும் நாம் இந்த முழு உலகத்திற்கும் சேவையை செய்ய வேண்டும் இந்த தூய்மையற்று கிடக்கின்ற இந்த தீய உலகத்தை நாம் மீண்டும் பாவனமாக்க தூய்மையாக்க முற்றுகையிட வேண்டும் அனைவருக்குமே முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை நாம் இறை வழியிலே நாம் காட்ட வேண்டும் இந்த அனைவரின் துக்கத்திலிருந்து அனைவரையும் விடுபட வைக்க வேண்டும் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளாகிய நமக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்களை இறை தந்தை நமக்கு கூறி கொண்டிருக்கின்றார் மேலும் ஆன்மீக குழந்தைகளாகிய நமக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய இறை தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தந்தை கூறிய தாரணைகளை பற்றி இப்போது நாம் இப்போது பார்ப்போம் முதலாவதாக இனிமையான அமைதியான மிகவும் இனிமையான சுபாவம் நமக்கு இருக்க வேண்டும் இனிமையான அமைதியான சுபாவம் உள்ளவராக நாம் ஆக வேண்டும் ஒருபோதும் கோபப்படுவராக இருக்கவே கூடாது தன்னுடைய கண்களை நாம் மிகவும் தூய்மையாக்க வேண்டும் இரண்டாவதாக பாபா என்ன கட்டளை நமக்கு தருகின்றாரோ அதனை உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த முழு உலகத்தையும் பதீதத்திலிருந்து அதாவது தூய்மையற்ற நிலையிலிருந்து மீண்டும் தூய்மையாக பாவனமாக்க வேண்டும் அதற்காக நாம் சேவை செய்ய வேண்டும் அதாவது இந்த உலகத்தை நாம் முற்றுகையிட வேண்டும் இந்த உலகத்தை சேவையினால் தூய்மையினால் சுற்றி வர வேண்டும் வரதானம் தந்தை நமக்கு அளித்த வரத்தை நாம் இப்போது கேட்போம் தனது மகத்துவம் மற்றும் கடமையை அறிந்திருக்கக்கூடிய எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் ஜோதியாக ஆகுங்கள் என்று நமக்கு இதை தந்தை வரத்தை அளித்திருக்கின்றார் நாம் ஜோதியாக இருந்து அனைவருக்கும் இந்த சேவையை செய்ய வேண்டும் சகோதர ஆத்மாக்களாகிய நாம் உலகத்தின் ஜோதியாக இருக்கின்றோம் இந்த உலகத்தில் ஆத்மீக ஜோதியை ஆன்மீக ஜோதியை கொண்டிருக்கின்றோம் உலகத்தின் மாற்றத்தின் மூலம் உலகத்தின் மாற்றம் ஏற்பட வேண்டும் நம்முடைய மனம் அனைவரையும் தூய்மையாக்க வேண்டும் ஆகையினால் நடந்து முடிந்ததை நாம் மறந்துவிட்டு தனது மகத்துவம் நிறைந்த மற்றும் கடமையை அறிந்து எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் ஜோதியாக நாம் ஆக வேண்டும் ஆத்மாக்களே நாம் இப்போது ஒரு வினாடியில் சுயமாற்றத்தின் மூலம் உலக மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தூய்மையான பிரம்ம குமார குமாரிகளாக இருக்கின்றோம் இந்த பயிற்சியை மட்டும் நாம் செய்ய வேண்டும் அவ்வப்போது யோகங்களை அவ்வப்போது கர்மாதித்த நிலையை உங்களின் படைப்பாகிய ஆமை ஒரு வினாடியில் அனைத்து அங்கங்களையும் உள்ளி கொள்வது போல அதாவது ஆமை தன்னுடைய அங்கங்களை தற்சமயத்திலே உள்ளே இழுத்து கொள்வதை போல நாம் மாஸ்டர் படைப்பவராகி நாம் தூய்மையாக இருந்து அதாவது நம்முடைய புலன்களை அடக்கும் சக்தியின் மூலம் அந்த ஆதாரத்தின் மூலம் ஒரு வினாடியில் அனைத்து எண்ணங்களையும் நாம் உள்ளடக்கி கொண்டு ஆமையைப் போல ஒரு எண்ணத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் ஸ்லோகன் அன்பில் மூழ்கியிருக்கும் அனுபவத்தை செய்வதற்காக நினைவு அதாவது அன்பில் மூழ்கியிருக்கும் அனுபவத்தை செய்வதற்காகத்தான் நினைவு மறதியின் யுத்தத்திற்கு நாம் முடிவு கட்ட வேண்டும் ओम शांति ओम शांति ओम शांति